சுவாதினு ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அந்த பொண்ணு இறந்த உடனே இப்போ அப்படியே பரபரப்பு, ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதே டைமில் வந்து ஒரு ஒரே ஒரே வீட்டில் மூணு பொண்ணுங்களை வந்து சாவடிக்கிறாங்க ஒருத்தர். ஆனால் அதை பற்றி நியூஸ் எதுவும் வரல. ஒரு ரெண்டு நாள் வந்துச்சு, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் ஏடிஎம் வாசலேருந்து ஒரு பொண்ணு வெளியே வருது, அந்த இடத்துல அந்த பொண்ணை கொள்கிறாங்க, அந்த நியூஸும் மறைஞ்சிடுது. ஆனால் சுவாதியோட கேஸ் மட்டும் அப்படியே எப்படி ஒரு 6-7 நாள் கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இந்த இவன் ஒய்ஜி மகேந்திரன் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, பிலால் மாலிக்கு என்கிற மனித மிருகம், முஸ்லீம் மனித மிருகம் தான் அவனை கொன்றது அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே போஸ்ட் போடுறாரு. கொலை நடந்து 24-25 ஹைகோர்ட் என்ன பண்ணுது, உடனே இந்த வழக்கை சூமோட்டாவாக எடுக்கணும், நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் குற்றவாளியை பிடிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. 8 நாள் கிட்ட ஒரே பரபரப்பு. சுவாதியோட வீட்டுக்கு ஸ்டாலின் போறாரு, திருமாவளவன் போறாரு, எச்சராஜா போறாரு, ஜாதி மதம் எதுவும் பார்க்காம எல்லாரும் போய் பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ராம்குமார்னு ஒருத்தனை கைது பண்றாங்க. அதான் ராம்குமார் ஒருவர் மட்டும்தான் கொலையாளி. அடுத்த நாள் ராம்குமார் ஒருவர் மட்டும்தான் கொலையாளி அப்படின்ட்டு எப்படி விசாரிக்கவே இல்லை, அதாவது தீர்ப்பை கொடுத்துறாரு. ராம்குமார் ஒருவர் மட்டும்தான் கொலையாளி, அப்புறம் லவ் பண்ணா பின்தொடர்ந்தோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேசுனுச்சு, அப்புறம் வாயில வெட்டினா அது முடிஞ்சு போச்சு. அந்த விகட நியூஸ்ல திரும்ப திரும்ப போடுறாங்க. இப்போ கூட விகட நியூஸ்ல என்னன்னா ஃபேஸ்புக் மூலம் தான் காதல் அப்படின்னு இப்போ கூட அவனோட ஐடியா நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்கில் ராம்குமாருக்கும் சுவாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 3 மாசமா ஃபாலோ பண்றவன் அந்த பொண்ணு பேர் கூட தெரியாதா. அதுக்கப்புறம் வந்து கழுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அது நம்மகிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்குது, அதை யாரும் வாங்கி பார்க்க மாட்டாங்க. அதாவது ராம்குமார் தன்னைத்தானே எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கேருந்து இங்கே எடுத்துப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பின்னாடியிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடிலேருந்து இப்படி இழுக்கிறானுங்க. இங்கேருந்து இங்கே ஏற்படுது. ஃபஸ்ட் ரிப்போர்ட்டில் ஏஆர் ரிப்போர்ட்டில் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே எடுத்துட்டு அது வந்து சூசைட் இன்ஜரி கிடையாது, தற்கொலைக்கு அதாவது தானாக ஏற்படுத்த காயம் கிடையாது. இங்கேருந்து இங்கே எடுத்துக்க முடியாது யாராலும், இங்கேருந்து இங்கே தான் கை போவோம். ராம்குமாரை கழுத்தெடுத்தது அப்போ போலீஸ் தான். வணக்கம். இந்த சமூக ஊடக காலத்தில் மிகவும் அதிகமாக பேசப்பட்ட வழக்குகளில் ஒன்று ராம்குமார் சுவாதி வழக்கு. சுவாதி படுகொலையும் அதற்கு பிறகு ராம்குமாரோட கஸ்டோடியல் டெத்தும் தமிழகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த வழக்குகளோட பின்னணி என்ன, ராம்குமாரோட கஸ்டோடியல் டெத்துக்கு யார் காரணம், சுவாதியை கொலை செஞ்சது யாரு, இந்த விவரங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியும். 2016 ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்க மாதிரி சும்மா சாதாரணமாக எழுதிட்டு இருந்தேன். அப்படி இருக்க பட்சத்தில் ராம்குமாருக்கு எதிரான அநீதியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதாவது அப்பாவை ஒருத்தனை கொண்டு போய் அவனை கழுத்தறுத்து, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு பின்னாடி சுத்தனா, பொம்பளை பொறுக்கி, படிக்க மாட்டான், அப்படிலாம் நிறையா சொல்ல 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 நான் அதெல்லாம் தேடி தேடி போனேன். ராம்குமாரோட கைதாகி 2 நாளே அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை சந்தித்தேன், அப்பாவை சந்தித்தேன், அதுக்கப்புறம் ராம்குமாரோட வழக்கறிஞர் சந்தித்தேன். அதுக்கப்புறம் ராம்குமார் சிறையில் அடித்தது வந்து ஹை செக்யூரிட்டி பிளாக். நானும் ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் தான் இந்த தேசிய கொடி எரிச்ச வடக்கில் உள்ளே இருந்தேன். அதனால் அதில் என்ன நடக்கும்னு என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்புறம் என்னை பிடிக்கும்போது கையை உடச்சி பிடிச்சாங்க. நான் தான் வந்து அரெஸ்ட் ஆனேன். என்னை வந்து கையை உடச்சிட்டு நானாக வந்து பேசன் பிரிட்ஜ்லேருந்து கீழே வந்து கையை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ராம்குமாருக்கு வந்து கழுத்தை எடுத்துட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டில் நம்ம கையில் இருக்குது. ராம்குமாரை கழுத்தை எடுத்துகிட்டு அவனை வந்து கழுத்து எடுத்துட்டான் இது பிடிக்க போகும்போது அப்படின்னு சொல்லி நிறையா கொலாப்ஸ் நான் வந்து கண்கூடாக பார்த்தேன். அதுக்காக அன்னைக்கு தொடங்க ஆரம்பித்தது ஒரு 6-7 வருஷம் ஆக போகுது. இப்போது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறுத்தாமல் இந்த கேஸை நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். சுவாதினு ஒரு பொண்ணு இறந்துடுச்சு. அந்த பொண்ணு இறந்த உடனே இப்போது அப்படியே பரபரப்பு, ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதே டைமில் வந்து ஒரு ஒரே ஒரே வீட்டில் மூணு பொண்ணுங்களை வந்து சாவடிக்கிறாங்க ஒருத்தர். ஆனால் அதை பற்றி நியூஸ் எதுவும் வரல. ஒரு 2 நாள் வந்துச்சு, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் ஏடிஎம் வாசலேருந்து ஒரு பொண்ணு வெளியே வருது, அந்த இடத்துல அந்த பொண்ணை கொள்கிறாங்க, அந்த நியூஸும் மறைஞ்சிடுது. ஆனால் சுவாதியோட கேஸ் மட்டும் அப்படியே எப்படி ஒரு 6-7 நாள் கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இந்த இவன் ஒய்ஜி மகேந்திரன் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, பிலால் மாலிக்கு என்கிற மனித மிருகம், முஸ்லீம் மனித மிருகம் தான் அவனை கொன்றது அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே போஸ்ட் போடுறாரு. கொலை நடந்து 24-25 அப்புறம் தலித் மக்கள் யார், இதே தலித்தாக இருந்தால் வந்திருப்பாங்க, இது பாப்பன பெண் தானே, உயர் ஜாதி பெண் தானே, அதான் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த ஹைகோர்ட் என்ன பண்ணுது, உடனே இந்த வழக்கை சூமோட்டாவாக எடுக்கணும், நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இன்னும் குற்றவாளியை பிடிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. நான் பார்த்தபோது என்னடா அது, எவனாவது பிடிச்சி அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டு மனசாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இது யாரோ ஒருத்தருக்கு அந்த டைமில் ஒருத்தருக்கு வந்து அந்த கூட்டு மனசாட்சி படி தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவர் பேர் தெரியல, ஒரு முஸ்லீம், அவர் மறந்துட்டேன். அதே மாதிரி ஒரு கூட்டு மனசாட்சிக்காக ஒருத்தனை கொண்டு என்ன கூட கையை உடச்சது அப்சல் குரு, ஆமாம்,
அதே மாதிரி என்ன கூட கூட்டு மனசாட்சிக்காக தான் என் கையை உடைச்சது. ஆகா அவனை வெட்டணுடா குத்தணுண்டா அவன்டா இவன்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தானுங்க. அதே கூட்டு மனசாட்சியாக ஒருத்தனை கொண்டு போய் கொண்டு வர போறானுங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணது. இது மீடியாவில் என்ன வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு 8 நாள் கிட்ட ஒரே பரபரப்பு. சுவாதியோட வீட்டுக்கு ஸ்டாலின் போறாரு, திருமாவளவன் போறாரு, எச்சராஜா போறாரு, ஜாதி மதம் எதுவும் பார்க்காம எல்லாரும் போய் பேசுறாங்க. அந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் அவங்க சுவாதியோட அப்பா கிட்ட பேசுறாங்க. ஆனா அவங்க அம்மாவை பார்க்கவே முடியல எந்த மீடியாலையும். அது எந்த மீடியாட்டையும் அவங்க பேட்டியும் கொடுக்கல, ஒரு 2 சேனல்ல மட்டும்தான் பேட்டி கொடுத்துருந்தாரு அவங்க அப்பா. இப்படி இருக்க பட்சத்தில் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்குது. அப்படியே அதை பற்றியான நியூஸ் மட்டுமே வந்துட்டு இருக்கு. அந்த மதன் கவுனின்னு ஒருத்தர் இருக்காப்புல இந்த யூடியூப்ல, இப்போ அவர் ஃபர்ஸ்ட் பேசுனதே இந்த வீடியோ தான். அப்புறம் வந்து இந்த பாண்டா கரடின்னு ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் வந்து இந்த எல்லாரும் பேசுறாங்க. பாண்டா கரடி என்ன பண்றாப்புன்னா இதை பத்தி பேசுறாரு. இது மாதிரி ஒட்டு மொத்தமா இதை பத்தியே பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு இது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆஹா ஏதோ நடக்க போது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா போயிட்டு இருக்கும்போது ரயில்வே தான் இதை எடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க உடனே தமிழக காவல்துறைக்கு போலீஸ் மாத்திடுறாங்க, போலீஸ் தரப்புலேருந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ராம்குமார்னு ஒருத்தனை கைது பண்ணுறாங்க. முத்துக்குமார் கைதுன்னு தான் முதல்ல ஃப்ளாஷ்ல ஓடுது, அதுக்கப்புறம் ராம்குமார் கைது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிடிக்கும்போது கழுத்தெடுத்து பிடிச்சிட்டாங்க, அவன் வந்து தற்கொலைக்கு முயன்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நியூஸில் தான் பார்க்குறேன், வேற எங்கேயும் தெரியாது. அவனை யாருன்னு எனக்கு தெரியாது சாதா. ஆமாம் நான் வந்து ஒரு தேர்ட் பர்சன், அவனை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு அவனை வந்து பிடிக்க போகும்போது லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க, அதாவது கரண்ட்டை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு 10 மணிக்கு பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20-30 போலீஸ்காரங்க அவனை சூழ்ந்துக்கிட்டு ஓடுங்க ஓடுங்கன்னு அவனை துரத்துறானுங்க. ஒரு மாதிரி இன்னமும் பரபரப்பாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவன் கழுத்து அறுத்தும் போது ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, அவன் தையல் போட்டுட்டு அடுத்த நாள் ஒரு வீடியோ வந்துச்சு. அவன் பேர் என்னன்னு கேட்குறாங்க, அவன் வந்து ராம்குமார் அப்படின்றான். அந்த வீடியோ ஒன்று வருது. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து இவர் டி கே ராஜேந்திரன், இப்போது சைலேந்திர பாபு இருக்க மாதிரி, அப்போது அது பேர் என்ன, கமிஷனரா டிஐஜியா டிஜிபி ஏதோ ஒரு உயர் பதவியில், தமிழகத்தில் உயர் பதவியில் தான் இருக்காரு, சங்கர் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறது. உயர் பதவியில் இருக்க இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ராம்குமார் ஒருவர் மட்டும்தான் கொலையாளி, அடுத்த நாளே ராம்குமார் ஒருவர் மட்டும்தான் கொலையாளி அப்படின்ட்டார். எப்படி விசாரிக்கவே இல்லை, அதாவது தீர்ப்பை கொடுத்துட்டாரு. ராம்குமார் உறவு மட்டும்தான் குறையாளி, அப்புறம் லவ் பண்ணால் பின் தொடர்ந்தான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேசுனுச்சு, அப்புறம் வயலை வெட்டினா அதுவும் முடிஞ்சு போச்சு. அந்த இவன் தேவங்க மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி வெறும் நெகட்டிவாக இருந்துச்சு. நான் நியூஸில் இதெல்லாம் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ராம்குமாரை வந்து இதில் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கொலை நடந்து 8 நாளில் கைது பண்ணுறாங்க. ஜூலை 1ஆம் தேதி 24ஆம் தேதி கூட நடக்குது ஜூன், அதுக்கப்புறம் ஜூலை 1ஆம் தேதி அவனை கைது பண்ணுறாங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி சிறையில் வச்சு அவன் வந்து ஷாக் அடித்து வாயில் சொல்லிவிட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டோட ஃபைல் பண்ணேன். 83ஆம் நாளில் அவன் வந்து 83ஆம் நாளில் அவன் கொல்லப்படுறான், அதாவது ஷாக் அடித்து செத்துடுறான். அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் கழிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இதோட கேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. அத்தோட முடிஞ்சு போச்சு, எல்லாரும் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா நியூஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கஜா புயல் வந்துச்சு, அப்புறம் டாபிக் மாறி 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 போயிடுச்சு. அதாவது அந்த ஒரு இப்போ மீடியா சோசியல் மீடியா இருக்கும்போது ரொம்ப பரபரப்பான கேஸ்னா இது சுவாதி கேஸ். ஏன்னா நிர்பயா கேஸ் கூட அதுவும் ஒரு பாப்பாத்தி அப்படிங்கிறதால, இது ஒரு இது என்னென்னா பார்ப்பனம் பார்ப்பாத்தி அப்படிங்கிறதால தான் கொதிச்சானுங்க எனக்கு. அதான் நான் என்ன இதெல்லாம் வந்து இதில் உள்ள நியூஸ், காவல்துறை கொடுத்த நியூஸ். நான் கிட்டே போய் என்ன பண்ணுறேன், ராம்குமார் கைதானோன்னா அவங்க அம்மா அப்பாவை சந்திக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்குள்ள டவுட்டெல்லாம் இருந்துச்சு அதை பண்ணுறேன். அப்புறம் ராம்குமார் ஐடியா எப்படி பண்ணுறேன்னா, ராம்குமார் சிறையில் இருக்கான் இப்போது, ராம்ராஜ் கூட இப்போ கூட நான் தொடர்பாக இருக்கேன், ராம்ராஜ் வழக்கறிஞர் இருக்கார், ஐயா இருக்கார். அவருக்கு இந்த நிதி உதவி, அப்புறம் அவருக்கு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் என்ன முடியும் என்னால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவர்கிட்ட நான் அப்போ எல்லாம் இந்த க்ளோஸ் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அவனோட ஐடியை நான் கேட்டு வாங்கிட்டேன், யாரோட, ராம்குமாரோட. ஏன்னா விகடன் நியூஸில் திரும்ப திரும்ப போடுறானுங்க இப்போ கூட, விகடன் நியூஸில் என்னென்னா ஃபேஸ்புக் மூலம் தான் காதல் அப்படின்னு. இப்போ கூட அவனோட ஐடியை நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்கில் ராம்குமாருக்கும் சுவாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதாவது டிஜிட்டல் ஆதாரம் எதுவுமே கிடையாது. அப்புறம் இப்போது இந்த சார்ஜ் ஷீட் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு கிடச்சுன்னா 6 வருஷம் கழிச்சு கிடச்சிது நமக்கு, 5 வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு, அதாவது இந்த சார்ஜ் ஷீட் நம்ம கிடச்சது 5 வருஷம் தான். ஆனால் ராம்குமார் செத்து 1 வருஷத்துலேயே ஒருத்தன் படத்தை எடுத்துருவான்ட்டான், யாருன்னா இந்த எஸ்டி ரமேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், என்னன்னா ராம்குமார் தான் கொலையாளி, ராம்குமார் தான் பின்தொடர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து வந்து குற்றப்பத்திரிக்கை நம்ம கையில் இருக்குல்ல, இந்த குற்றப்பத்திரிக்கை இதில் வந்து இருக்கிற பேஜ் ஃபுல்லாக இருக்குது நம்மள்கிட்ட. இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கோ அதுதான் படமாக இருக்குது.
ராம்குமார் தான் பின்தொடர்ந்தான். ராம்குமார் வந்து தேவாங்கன்னு சொன்னிச்சு, அதனால் அந்த வெட்டி கொண்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த சிறையில் வந்து அவனுக்கு அந்த கை செக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஓரினச்சேர்க்கையாளர் செக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருந்து அதனால் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேச முடிச்சிட்டானுங்க. அதை கேச முடிச்சு அதை ஒரு படமாகவே 3.5 கோடிக்கு படத்தை எடுத்து வந்துட்டாங்க. அவனுக்கு குற்றப்புத்திரி கிடைக்குது எங்கள் தரப்பு, அதாவது ராம்ராஜுக்கு வந்து குற்றப்புத்திரி கிடைக்கவே இல்லை, இப்போ தான் எனக்கு கிடைச்சிது. சரி, அதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா ராம்குமாருக்கும் சுவாதிக்கும் டிஜிட்டல் பூர்வமாக எந்த சம்மந்தமும் இல்லை. அதாவது இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த கால் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எது மூலமாகவும் சம்மந்தம் கிடையாது. இவங்க சொல்கிறாங்கன்னா நேரில் பார்த்தா நேரில் பேசலாம், ஆனால் அந்த பொண்ணோட பேர் கூட தெரியாது. எப்படி நான் சொல்கிறேன்னா, ராம்குமார் வந்து அதாவது சுவாதி செத்த பிறகு தான் ராம்குமார் வந்து சுவாதி யாருன்னு தேடுறான். அதாவது சுவாதி வந்து 24ஆம் தேதி கொலைப்படுது காலைல 6:43, ஆனால் அவன் அடுத்த நாள் 25ஆம் தேதி தான் சுவாதி யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கான். என்னோடய ஃபேஸ்புக்கில் இருக்குது, அவனோட ஃபேஸ்புக்கில் சுவாதி போட்டு, சுவாதியோட யூசர் நேம் என்னென்னா சுவாதி ரெங்ஸு, அதாவது சுவாதி அதோட பேர், ரங்கநாயகி அவங்க அம்மா பேர், ரெங்ஸுங்கிறத சுருக்கி சுவாதி ரெங்ஸ்னு வச்சுருக்கு. அந்த யூசர் நேம் கூட தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ 3 மாதமாக ஃபாலோ பண்ணுறவன் அந்த பொண்ணு பேர் கூட தெரியாதா? அந்த பொண்ணு பேர் எப்படி செத்த போகிறது தெரியுதுன்னா மீடியாலெலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து கழுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அது நம்மகிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்குது, அதை யாரும் வாங்கி பார்க்க மாட்றாங்க. அதாவது ராம்குமார் தன்னைத்தானே எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கேருந்து இங்கே எடுத்துப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பின்னாடிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு பின்னாடிலேருந்து இப்படி இருக்கிறானுங்க. இங்கேருந்து இங்கே அறுபடுது ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில், ஏஆர் ரிப்போர்ட்டில் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு அது வந்து சூசைட் இன்ஜரி கிடையாது, அது தற்கொலைக்கு அதாவது தானாக ஏற்படுத்தின காயம் கிடையாது. இங்கேருந்து இங்கே எடுத்துக்க முடியாது யாராலும், இங்கேருந்து இங்கே தான் கை போவோம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஜரி இங்கேருந்து இங்கே செலுத்துகிறாங்க. ஆமாம், இல்லது கடையிலேருந்து இங்கே செலுத்துகிற மாதிரி இருக்குது, அது இங்கேருந்து தொடங்குது, பின்னாலேருந்து ஆப்ஜெக்ட்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு காயம் இருக்குது, 2வது ரிப்போர்ட்டில் இங்கேருந்து இங்கே ஒரு காயம் இருக்குது, 3வது ரிப்போர்ட்டில் வந்து இங்கே 3த்தையும் சேர்த்து ஒரு காயமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டாக்டராக ஏற்படுத்த முடியும், ஒவ்வொரு டாக்டரும் நம்மள்கிட்ட ரிப்போர்ட் இருக்குது, ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு தடவை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. முதல்ல தென்காசியில் ஒரு ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே உள்ள ரிப்போர்ட்டு. ராம்குமாரை கழுத்தெடுத்தது அப்போ போலீஸ் தான். இப்போ அந்த கேரவன் மேகசீனில் வந்து சுஜாதா எழுதியிருக்காங்க, அந்த கழுத்தெடுத்த அந்த பாலமுருகன்கிட்ட போய் இன்டர்வியூ கேட்குறாங்க, நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு. கொடுக்க முடியாதுங்கிறாங்க, நீ யார்கிட்ட வேணாலும் போய் பேசி நான் கொடுக்க முடியாதுங்கிறாங்க.